சவுத் இந்தியன் ரேசிங் பீஜிங் சொசைட்டி நடத்திய 2019 ஆண்டுக்கான புறா பந்தய போட்டி 3 கட்டங்களாக நடைபெற்றன. தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டத்திலும் மற்றும் ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலும் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பள்ளி வாசலை தெருவைச் சேர்ந்த செய்யது அகமது இப்ராஹிமின் புறா முதலிடம் பிடித்தது. மற்றொரு போட்டியில் கோவில்பட்டி மந்தித்தோப்பு சாலையைச் சேர்ந்த சாமிதுரை என்பவரின் புறா முதலிடம் பிடித்தது. போட்டியில் வெற்றி பெற்ற புறா உரிமையாளர்களுக்கு பரிசளிப்பு விழா கோவில்பட்டி எட்டயபுரத்தில் நடைபெற்றது. விழாவில் சவுத் இந்தியன் ரேசிங் பீஜிங் சொசைட்டி நிறுவனர் கே பழனிசாமி தலைமை வகித்தார். போபால் மத்திய பாதுகாப்பு படை டிஐஜி அஜய் பரதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உரையாற்றினார். விழாவில் கோவில்பட்டி பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்த செய்யது அகமது இப்ராஹிமுக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில்பட்டி ரேசிங் கிளப் நிர்வாகிகள் சாமித்துறை, செந்தில், பூமிநாதன், செல்வம், ராஜா, சார்லி, விஜய், கண்ணன் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்.